டியூப் தமிழ் வணக்கம். உக்ரைனுடைய தாக்குதல்கள் கிரிமியா குடாவில் இரண்டாவது நாளாகவும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த மர்ம தாக்குதல்களினுடைய பிரதான சூத்திரதாரியாக இருக்கின்ற உக்ரைனுடைய உளவு பிரிவு தலைவர் புடனோவ் குறித்தும் முக்கிய செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. கிரிமியா குடா இரண்டாவது நாளாகவும் எரிந்து கொண்டிருக்கின்றது. பெரும் புகை காண்டமாக இருக்கின்றது. கிரிமியாவில் இருக்கின்ற எரிபொருள் களஞ்சியம் ஒன்றின் மீது உக்ரைன் தாக்கியதாக முதல் கட்ட செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் கிரௌஸ்க் வட்டகையில் இருக்கின்ற படைகள் பயிற்சி எடுக்கும் இடத்தில் தாக்குதல் நடைபெற்று இருப்பதாகவும், இங்கு பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்த 2200 வரையிலான படையினர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு இருப்பதாக ரஷ்யாவினுடைய அப்பகுதி பிராந்திய கவர்னர் தெரிவிக்கின்றார். கிரிமியா குடாவில் இருக்கின்ற கிரௌஸ்க் வட்டகையில் இருக்கின்ற வெடிமருந்து அடைந்த குதம் ஒன்றும் பற்றி எறிவதாக கூறப்படுகின்றது. இந்த தாக்குதலானது ரஷ்யாவிற்கு விழுந்திருக்கின்ற இன்னொரு அடி என்று கூறப்படுகின்றது. கிரிமியா பாலத்தை உக்ரைனுடைய தண்ணீர் ட்ரோன் தாக்கி அழித்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதற்கு பின்னர் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. இது ரஷ்யாவிற்கு வெட்கக்கேடான விடயம் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள். பாலத்தையும் பாதுகாக்க முடியவில்லை, படையினர் பயிற்சி எடுக்கும் இடத்தையும் பாதுகாக்க முடியவில்லை. ரஷ்ய வான்படையினுடைய எதிர் தாக்குதல்கள் காத்திரமானதாகவும் கூர்மையானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இல்லை என்கின்ற விமர்சனங்களை இந்த தாக்குதல்கள் ஏற்படுத்தி இருக்கின்றன. கிழக்கு உக்ரைனில் இருந்து உக்ரைனிய படைகள் ரஷ்ய படைகளை விரட்டியடிக்க முடியாமல் நிலக்கண்ணி வடிகள் தடுத்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் உக்ரைன் தன்னுடைய போர் உத்தியை தென்புலமாக கிரிமியா குடா நோக்கி திசை திருப்பி இருப்பதாக கூறப்படுகின்றது. அதன் ஓர் அங்கமாக கண்ணி வடி வயல்களை தாண்டுவதை விட ட்ரோன்கள் மூலமாக தாக்குதலை நடத்தி சேதங்களை ஏற்படுத்தி போரில் ஓர் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. உக்ரைனுடைய துறைமுக நகரமாகிய ஒடேசாவிலும் ரஷ்ய தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இந்த பிரதேசம், அதாவது தெற்கு உக்ரைன் பிரதேசம், பெரும் சூடேறி இருக்கின்றது. உக்ரைனுடைய போரானது நேரடி போர் என்பது ஒரு விடயம், அது தவிர ஆர்டிலரி போர் என்பது இன்னொரு விடயம். சிறு சிறு குழுக்களாக நுழைந்து ரஷ்யாவின் பல்வேறு பகுதிகளை அழிப்பது மிக முக்கியமான தாக்குதலாக இருக்கின்றது. இதன் பின்னால் உக்ரைனுடைய உளவு பிரிவு தலைவர் குரிலோ புடனோவ் இருப்பதாக கூறப்படுகின்றது. 36 வயதுடைய இந்த இளைஞர் கிரிச் பாலம் என்கின்ற பாலம் இருக்கக்கூடாது, அது உத்தியோகபூர்வமானது அல்ல என்று முன்னர் கூறியிருந்தார். 2018-20 வரை ரஷ்ய படைகள் மீது பல இரகசிய தாக்குதல்களை நடத்தியதற்கு இவரே பொறுப்பு என்று கூறப்படுகின்றது. இவர் தமது மோசமான எதிரி என்று ரஷ்யா கூறுகின்றது. இவருடைய சிவலெட் கார் 2019 ஆண்டு ரஷ்யாவினுடைய உளவு பிரிவினருடைய குண்டு தாக்குதலுக்கு உள்ளாகி சேதமடைந்தாலும் இவர் தப்பி இருந்தது குறிப்பிடத்தக்கது. இவருடைய ஆட்டத்தை முடிப்பதற்காக ரஷ்யாவினுடைய உளவுத்துறை 10 தடவைகள் இவர் மீது தாக்குதல் நடத்தி இருப்பதாகவும், அத்தனை தடவைகளும் இவர் உயிர் தப்பி இருப்பதாக கூறப்படுகின்றது. உக்ரைனுடைய தலைநகர் கியேவில் இருந்து வெளியாகும் நொவாயா என்ற சஞ்சிகை இதை எழுதியிருக்கின்றது. இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போரானது இவருடைய புகழைத்தான் உச்சத்திற்கு கொண்டு சென்று கொண்டிருப்பதாகவும், சிலவேளை இவர் அடுத்த பாதுகாப்பு அமைச்சராக வருவதற்குரிய வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஏனென்றால் இப்போதைய படைத்துறை அமைச்சர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்ற காரணத்தினால் இவருக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இப்பொழுது ரஷ்யாவில் புதிய புதிய ஆயுத குழுக்கள் தோன்றி நாங்கள் ரஷ்யர்களே என்று கூறி தாக்குதலை ரஷ்யாவிற்கு உள்ளே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதனுடைய சூத்திரதாரியாகவும் இவரே இருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. ரஷ்யாவிற்குள் பல ஸ்னைப்பர் தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. முக்கியமானவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதன் பின்னாலும் இவருடைய படைப்பிரிவு இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. பல கார்குண்டு வெடிப்புகள் ரஷ்யாவிற்கு உள்ளே நடைபெற்றிருக்கின்றன. ரஷ்ய அதிபருக்கு ஆதரவான பல ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அத்தனைக்கும் உளவு பிரிவே காரணம் என்று கூறப்படுகின்றது. அதேவேளை நோர்ட் ஸ்ட்ரீம் ரஷ்யாவினுடைய எரிவாயு குழாயை உடைத்து தகர்த்ததும் உக்ரைன் தான் என்று ஜெர்மனியில் இருந்து புதிய அறிக்கைகள் வெளியாகி இருக்கின்றன. அவ்வாறு நடந்திருக்குமாக இருந்தால் அதன் கதாநாயகனாகவும் இவரே இருந்திருக்கலாம் என்றே சந்தேகிக்கப்படுகின்றது. இப்போதைய படைத்துறை அமைச்சர் குரிலோ புடனோவ் என்னதான் கூறினாலும் அவரை விஞ்சிய புகழுடைய ஒருவராக இவர் இன்று உக்ரைனிய அரங்கில் பேசப்பட்டு வருகின்றார். ஏனென்றால் ரஷ்ய அதிபருக்கு மிகப்பெரிய எதிரியாக உக்ரைனிய அதிபர் செலென்ஸ்கிக்கு அடுத்தபடியாக இவரே இருக்கின்றார். இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தாக்குதல்களை எல்லாம் ரஷ்யாவினால் தடுக்க முடியாமல் ரஷ்யாவிற்கு பேரழிவுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.